கடலூர் மாவட்டம் மஞ்சங்குப்பம் காமராஜர் நகர் பகுதியில் வசித்து வருபவர் தான் ஸ்ரீதர். இவருடைய வீட்டில் வயதான பாட்டி ஒருத்தவங்க அவருடைய பெட்ரூம்ல நேற்று இரவு படுத்து தூங்கி கொண்டிருக்காங்க. இன்று அதிகாலையில பாட்டி படுக்கையில திரும்பி படுக்க முயன்றிருக்காங்க. அப்போது தனக்கு பக்கத்திலேயே விசித்திரமான சத்தம் ஒன்று வருவது போல கேட்டிருக்காங்க. அதனால எழுந்து சென்று லைட்டை போட்டு பார்த்திருக்காங்க. அப்போதுதான் தன்னுடைய படுக்கையில ஒரு பாம்பு இருப்பதை கண்டு அலறி இருக்காங்க. இவங்களுடைய அலறல் சத்தத்தை கேட்டு அந்த வீட்டில இருந்த அவர்கள் ஓடி வந்து பார்த்திருக்காங்க. படுக்கையில அந்த பாம்பு நெளிந்து கொண்டிருந்ததை கண்டு அவர்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதனால செய்வதறியாது தவித்திருக்காங்க. உடனடியாக பாம்பு பிடிக்கும் செல்லா அப்படின்ற ஒரு நபருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. பாம்பு ஆர்வலர் செல்லாவும் பாட்டி வீட்டுக்கு வந்து அவங்களுடைய பெட்ரூம்குள்ள சென்று பார்த்திருக்காரு. அப்போதுதான் அது நல்ல பாம்பு என்று அவருக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா அதை உடனடியாக பிடிக்க செல்லாவால முடியல. செல்லா அருகில சென்றதுமே பெட் மேலேயே படம் எடுத்து ஆடி இருக்கு. ஆக்ரோஷமாக கடிக்கவும் முற்பட்டிருக்கு. இவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்த பாம்பு பாட்டியுடன் எப்படி இரவெல்லாம் படுத்து தூங்கி இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி செல்லாவுக்கு எழுந்திருக்கு. இவ்வளவு ஆக்ரோஷமான பாம்பு பாட்டியை கடிக்காமல் இருந்ததும் ஆச்சரியத்தை கிளப்பி இருக்குது. இருந்தாலும் தொடர்ந்து போராடி அந்த பாம்பின ஒரு வழியாக லாவகமாக இவரை பிடிச்சு பாட்டில அடைச்சிருக்காரு. பிறகு அதை எடுத்து சென்று காப்பு காட்டுல பத்திரமாக விட்டு விட்டுருக்காரு. இந்த பாம்பு எப்படி உள்ள வந்தது அப்படின்னே தெரியல. வீட்டிற்குள்ள நுழைந்து பெட்ரூம் குள்ள வந்து படுக்கையில ஏறியது வர யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அன்று மாலைதான் கொடியில் காய்ந்த துணிகளை கொண்டு வந்து படுக்கையில போட்டிருக்காங்க. ஒருவேளை காய்ந்த துணிகளுடன் சேர்ந்து அந்த பாம்பும் உள்ள வந்திருக்கலாம் அப்படின்னு செல்லா சொல்றாரு. விடிய விடிய பாட்டியுடனே ஒன்றாக பாம்பு படுத்து தூங்கிய சம்பவம் கடலூர்ல பீதியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்திட்டு வருது. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Yeah.